Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்ம இப்போ நம்ம சேனல் மூலமா கிவ் அவே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பட் கிவ் அவே வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வைக்க போகிற யூனிட் டெஸ்ட் வின்னர்ஸ்க்கு இந்த கிவ் அவே கொடுக்க போகிறோம். யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் டெஸ்ட் 1 ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியாச்சு நம்ம ஆப்பில், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில். இப்போ செகண்ட் யூனிட் டெஸ்ட் நாளைக்கு நவம்பர் 21 சண்டே மதியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. இந்த பர்டிகுலராக 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் யார் வேணால் எழுதலாம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைட். திஸ் யூனிட் டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி நோ காஸ்ட். பணமெல்லாம் கட்டவே தேவையில்லை. நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு வேறு எந்த ஃபீஸும் அங்கே பே பண்ணுறது இல்லை. இந்த யூனிட் டெஸ்ட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ தான். எல்லோரும் நல்லா படிக்கணும், எல்லோரும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஒரே நோக்கம்தான். ஸோ அதனால் யூனிட் டெஸ்ட் வந்து நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். 6 மணி வரைக்கும் நீங்கள் எழுதிடணும். 6 மணிக்கு நான் ரிசல்ட்டை எடுத்துருவேன். 6 மணிங்கிறது ஒரு 6:15 ரிசல்ட்டை நான் எடுத்துருவேன். எடுத்ததில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வரவங்களுக்கு நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த கிளாஸ்மேஸ்ட் ஸ்காலர்ஸ்டிக் கிட் பேக் நம்ம ப்ரைஸாக கொடுப்போம். செகண்ட் அண்ட் தேர்ட் வரவங்களுக்கு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு 2 ப்ரைஸு, செகண்ட் அண்ட் தேர்ட் வாங்கினவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க இந்த ஸ்காலர்ஸ்டிக் கிட் பேக், ரெண்டாவது அவங்களுக்கு வந்து நம்மளோட பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் யூனிட் டெஸ்ட் 2 வைக்கிறோம்ல, அதில் பயாலஜி போர்ஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் நானே கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நானே ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவேன். அதே தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கும் அந்த பிரிண்ட் அவுட்டு, அந்த 3 சாப்டர் பயாலஜி யூனிட் டெஸ்ட்டில் வரக்கூடிய சாப்டர்ஸோட பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி அவங்க வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சுருவேங்க. மொதல் 3 பேருக்குமே அந்த காமன் ப்ரைஸ் வந்துடும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்காலர்ஸ்டிக் கிட் பேக். இதில் என்னெல்லாம் இருக்குது இந்த பேக் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு. இந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஒரு 30 சென்டிமீட்டர் ரூலர் கொடுத்துருக்காங்க, நல்லா கோடெல்லாம் போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சார், மேத்ஸுக்கு தானே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அப்படின்னாலும் கூட, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. வயலட் அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், சின்ன ஸ்கேல் இருக்குது, அப்புறம் என்னென்னமோ காம்பஸு, என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. 2 குட்டி பென்சிலு, இரேசரு, ஷார்ப்னரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோடிப் பென்சிலில் போடக்கூடிய அந்த, அதுக்கு பேர் என்னதுங்க, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, அந்த பிளாக் கலரில் மைக்ரோடிப் பென்சில் ரீஃபில் பண்ணுறது அது கொடுத்துருக்காங்க. மைக்ரோ டிப்பு, அந்த டிப் கொடுத்துருக்காங்க. 10 கலர்ஸ் இருக்கக்கூடிய கலர் பஸ்ட்டு இதில் எழுதுனா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, கலர் கலராக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் 3 ஆக்டேன் ஜெல், 3 ஜெல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெல் பென்ஸ் 3 இதில் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு டாவின்சி பென்சில்னு சொல்லுவாங்க, 0.7 மில்லிமீட்டர் டிப்பு லென்த்து அந்த சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பென்சில் உங்களுக்கு இதில் வந்துடும். அண்ட் தென் ஒரு இரேசர், நான் டாக்ஸிக் தால்மிக் ஃப்ரீ இரேசர் உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் ஒரு 3 நோட்புக்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நல்லா ஹை குவாலிட்டி கிளாஸ்மேட் நோட்புக்ஸ், ரூல்டு நோட்புக்ஸ், இதெல்லாம் ரூல்டு நோட்புக்ஸ் உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு 50 A4 ஷீட்ஸ், 50 A4 ஷீட்ஸ் வச்சு இந்த பேக் உங்களுக்கு வரும். இதில் நல்ல குவாலிட்டியான A4 ஷீட் இவங்க வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம், நம்ம டெஸ்ட் எழுதுறதுல யூனிட் டெஸ்ட்டில் நாளைக்கு மத்தியானம் 3 to 6 எழுதுறதுல ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு. 6:30 நான் ரிசல்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் யார் வேணால் எப்போ வேணால் யூனிட் டெஸ்ட் 2 எழுதிக்கலாம். அன்லிமிட்டெட் யூனிட் டெஸ்ட் 1 கூட இப்போ நீங்கள் போய் எழுதிக்கலாம், பார்த்து எடுத்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ. ஆனால் இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டைமிங் வந்து யூனிட் டெஸ்ட் 2க்கு சண்டே நவம்பர் 21 மதியானம் 3 to 6 மணி வரைக்கும், அவ்வளவுதான். இந்த பேக்கோட உங்களுக்கு எல்லா கிட்டும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். சரி, அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கிட்டு ப்ளஸ் என்னோட ஓன் பயாலஜி சிம்பிளிஃபைட் நோட்ஸ், நம்மளோட நோட்ஸ் இருக்குல்ல, அதை நானே கலர் பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி நல்லா முன்னாடி பின்னாடிலாம் திக் கவர் ஷீட் வச்சு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடுவேன். செகண்ட் அண்ட் தேர்ட் வரவங்களுக்கு அதே இந்த 3 சாப்டரோட நம்ம யூனிட் டெஸ்ட் போர்ஷன் பயாலஜியோட நோட்ஸ், நம்மளோட நோட்ஸை கலர் பிரிண்டவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர்லாம் நல்லா நீட்டாக வச்சு ஸ்பைரல் பைண்டிங் வச்சு நம்மளோட நோட்ஸ் அவங்க வீட்டுக்கே போயிடும். மொதல் 3 பேருக்கு இந்த ப்ரைஸஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஸ்டிக் கிட் பேக், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அந்த நோட்ஸும் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு இந்த நோட்ஸ் போயிடும், ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி அழகாக அனுப்பிடுவோம். இதுக்கடுத்து யூனிட் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன, நாளைக்கு அதாவது சண்டே
நவம்பர் 21ஆம் தேதி இந்த டெஸ்ட் நடக்க போகுது. இந்த வீடியோவை நவம்பர் 21ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன் சார். ஒன்றும் ஒரு பண்ண வேண்டாம். யூனிட் டெஸ்ட் வந்து நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம். அந்த யூனிட் டெஸ்ட் நம்மளோட பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் ஆப்பில் இருக்கும். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. தென் டைமிங் நாளைக்கு 3 to 6 மணி சாயந்தரம். டோட்டல் கொஷின்ஸ் 180 questions இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் 720 marks. பிளாட்ஃபார்ம் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் ஆப். நம்ம பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் ஆப் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் வந்து iOS தான் சார் வச்சுருக்கேன். iOS தான் சார் வச்சுருக்கேங்கிறவங்க கிளாஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதில் ஆப் இல்லை, கிளாஸ் ப்ளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ப்ளஸ் ஆப்பில் ஆர்கனைசேஷன் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா myRNR MYRNR அப்படின்னு ஆர்கனைசேஷன் கோடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் அண்ட் உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி போயிட்டுட்டீங்கன்னா ஃப்ரீயாக இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். நீங்கள் இதுக்கு பே பண்ணவே தேவையில்லை. இது iOSக்கு. ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் நார்மலாகவே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் ஆப் இருக்கும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். iOSக்கும் நான் அந்த கிளாஸ் ப்ளஸ் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் லேப்டாப்பில் அட்டன் பண்ணணும் சார் அப்படின்னா லேப்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா web.classplusapp.com போங்க. இதில் போயிட்டு ஆர்கனைசேஷன் கோட் myRNR போட்டுட்டு ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் அண்ட் உங்களோட ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா லாகின் ஆகி போயிடும். நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் யூ ஷுட் நோ. இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணும்போது தான் நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த ஆப்பில் வந்து ஏன் சார் எழுத சொல்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ தான். ஆப்பில் வந்து ஏன் சார் எழுத சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு சரியான கொஷினுக்கு 4 marks, தவறான கொஷினுக்கு -1 mark கொடுத்து நீட் பேட்டர்ன்லேயே நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கு உங்களுக்கு தெரியும், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இந்த 3 chapters கொஷின் வரும், 90 questions. ஃபிசிக்ஸில் 45 questions, லாஸ் ஆஃப் மோஷன், மோஷன் இன் 2 dimensions வரும். கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், இந்த 2 chapters 45 questions வரும். ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு டாப் மோஸ்ட் ரேங்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கிவ்அவே கொடுக்கறது, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது எல்லாமே உங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம், அவ்வளவு தான். நீங்கள் ப்ரைஸ் வாங்க முடியலன்னு கவலைப்படவே வேண்டாம், தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்து அந்த 6:30 போடுற ரிசல்ட் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதில் நம்ம ப்ரைஸ் வாங்க முடியல அப்படின்னு கவலையே படாதீங்க. நீங்கள் நிறைய ஒரு 180 questions லேர்ன் பண்ணிக்கிறீங்க. NCERT பேஸ்டு, நீட் பேஸ்ட் 180 questions நாளைக்கு 3 to 6 PM to 6 PM ஒரு 3 hours 180 questions தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ உங்களை படிக்க வைக்கணும், நிறைய மார்க் வாங்க வைக்கணும். தட்ஸ் இட். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்வேஸ் ட்ராவல் வித் யூ. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் வில் ஆல்வேஸ் ட்ராவல் வித் யூ. ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.